தமிழகத்தில் தினந்தோறும் படுகொலைகள் நடைபெற்று வருவதற்கு போதைப் பொருட்களின் விற்பனையே காரணம் என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், கனக சபாபதி, திருப்பதி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் 28ஆம் தேதி பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகம் திரும்பும் அளிக்க வேண்டிய வரவேற்பு, தீவிர உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் விவாதித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹெச் ராஜா, பாஜகவின் அமைப்பு தேர்தல்கள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருப்பதாகவும், நவம்பர் 30ஆம் தேதிக்குள் கிளை தேர்தல்களும் டிசம்பர் மாதத்தில் நகர ஒன்றியத்திற்கான தேர்தலும் நடைபெற்ற பிறகு மாநில தலைவர் தேர்தலும் அகில இந்திய தலைவர் தேர்தலும் நடைபெறும் என்றும், அதற்கான பொறுப்பாளர்கள் குறித்து இன்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார். 68 பேர் உயிரிழந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் நீதிமன்றத்தின் மூலமாக கள்ளச்சாராயம் மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும், எல்ஐசி விஷயத்தில் எல்லா மொழிகளிலும் விளம்பரம் கொடுக்கப்பட்டதாகவும், ஏதோ சில காரணங்களால் தமிழ் வரவில்லை என்றும், இதனை பெரிய பிரச்சினை ஆக்குவது சரியல்ல என்றும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது முடிவு எடுக்கப்பட்டதாகவும், அதில் 3வது மொழி ஹிந்தி என இருந்ததை மாற்றி விருப்பப்பட்ட மொழியை கற்றுக்கொள்ளலாம் என பிரதமர் மோடி மாற்றியதை நினைவில் கொள்ளாமல் முதலமைச்சரும் அமைச்சர்களும் மத்திய அரசை குறை சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி ஆசிரியை உட்பட தமிழகத்தில் தினந்தோறும் படுகொலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், இதற்கு மிதமிஞ்சிய போதைப் பொருள் விற்பனையே காரணம் என்றும் கூறினார். மேலும் கூட்டணி குறித்து தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றும், கர்நாடக பாடகர் டி எம் கிருஷ்ணாவிற்கு எம் எஸ் சுப்புலட்சுமி பெயரில் விருது வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற உத்தரவை வரவேற்பதாகவும் அவர் அப்போது கூறினார். தமிழ்நாடு முழுக்க இந்த புது பேரே இருக்கு, டாஸ்மாக் சாராயம் சந்துக்கடை சாராயம்னு ஒன்று. ஏன்னா என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்களே ஒத்துன்றிருக்கார், டாஸ்மாக் சரக்கில் போதை ஏறுறது இல்லைங்கிறதுனால சந்துக்கடை சரக்கை தேடி தமிழ் குடிமக்கள் போகிறாங்க அப்படின்னு. அரசாங்கத்தினுடைய முழு ஃபெயில்யூர் கள்ளக்குறிச்சி சம்பவம், இட் இஸ் ஸ்லர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஆகவே அது சிபிஐ விசாரிக்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து நாம் கேட்டோம். இன்றைக்கி நீதிமன்றத்தை அது முடிவு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அதாவது எல்ஐசி விஷயத்தில் எல்லா மொழிகளிலும் அவங்க அந்த ஆடு கொடுத்துருந்தாங்க, அது சில ஸ்நாக்ஸ் மூலமாக தமிழ் வரல. ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம், உடனே முதலமைச்சர் அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து பேசுகிறது. நான் இன்றைக்கி க்ரைம் பீட்டில் சேர்த்துக்க வேண்டியதா, தினந்தோறும் படுகொலை, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் கொஞ்சம் யோசிப்போம். இது எல்லாத்துக்கும் போதை தான் காரணம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியரை கொலை பண்ணுறது, தாக்கிறது, பள்ளிக்கூட குழந்தையோட பையில் ஆயுதங்கள், என்ன வேர் டு வி ஹெட் ஃபார். அதனால் தமிழ்நாட்டில் இது மற்றொரு உதாரணம், ஒரு லாயக்கற்ற மாநில அரசு, தூக்கி எறியப்பட வேண்டிய மாநில அரசுன்னு நமக்கு புரியுது.